தேவையில்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து திமுகவையும் திமுகவில் உள்ள லீடர்ஸ்லையும் வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்சிபி டெபுட்டி டைரக்டர் கூட அவர் தேவையில்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் வெரி ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு. அவர் வந்து இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங் வச்சுக்கிட்டு இதை பற்றி வந்து சொல்வது வந்து, அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்வது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை தருகிறது. இது போன்ற ஒரு பேட்டிகள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு டிஃபைம் பண்ணுற ஒரு எண்ணத்தோடு தான் செய்யப்படுகிறது என்ற மாதிரி தெரிகிறது. இது போன்று வந்து யாராவது வந்து கட்சியோ இல்லை கட்சி தலைவர்களையோ இணைத்து வந்து, அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து செஞ்சாங்கன்னா அவங்க மேலே நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடர்வோம். இதை வந்து நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையில்லாமல் வந்து என்ன வந்து பேசிஸ் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு, இவரை தான் நாங்கள் கட்சியிலேருந்தே வெளியில் எடுத்துட்டோமே. அதோட எங்களுடைய சட்ட அமைச்சர் சொன்னது போல 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், இங்கே என்ன தேர்தலில் போட்டிடுறதுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக்காக செய்ய முடியும். வராங்க, ஜாயின் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி நியூஸ் வருது, இன்ஃபர்மேஷன் வருது, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, பார்ட்டியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்கா சம வழக்கில் வந்து இவர் விஜயபாஸ்கர் வந்து குற்றஞ்சாட்டணும், அந்த குற்றஞ்சாட்டி இப்போ அவங்களே வந்து குற்றப்பத்திரிகை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அவரோட பதவியிலேருந்து எடுத்தாங்களா? அதே போல வந்து கவர்னரும் அவருக்கு வந்து அப்ரூவலே கொடுக்கல, கன்சென்டே கொடுக்கல. நாங்கள் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று விஜயபாஸ்கர் மேலே மட்டும் இல்லாமல் ரமணா அவர் வந்து சாங்ஷன் கொடுக்காம வச்சுட்டு இருக்காரு கவர்னர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் வாங்கின பிறகுதான் அவங்க வந்து அப்ரூவலே தராங்க. இந்த குட்கா வழக்கில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லி எங்கள் தலைவர் அப்போது அப்போசிஷன் லீடர் அவர் வந்து சொன்னதின் பேரில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகப்பட்டது. இந்த போதைப் பொருட்கள் வந்து ஒழிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் போல வேறு எந்த கட்சியும் எடுத்தது கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.